ஹாய் இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் புக் வேல்யூ புக் வேல்யூனா என்ன ஷேர் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா புக் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்குது புக் வேல்யூ இருக்குது ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ்னால் என்ன வேல்யூ நத்திங் பட் அது அந்த கம்பெனியோட மதிப்பு என்ன அப்படின்றதுக்கு தெரியுது தான் தெரியத்துக்காக கண்டுபிடிக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி புக் வேல்யூ புக் வேல்யூனா நத்திங் பட் அந்த கம்பெனியோட வேல்யூ என்ன கம்பெனியோட இன்ட்ரன்சிக் வேல்யூ அந்த மாதிரிலாம் நிறையா சொல்லுவாங்க ஸோ மேலோட்டமாக தெரிஞ்சுக்கிற வேல்யூ அதாவது இன்ட்ரென்சிக் வேல்யூனா அந்த கம்பெனியோட உண்மையான விலை என்னன்னு தெரிஞ்சிக்கிறது இன்ட்ரென்சிக் வேல்யூ புக் வேல்யூனால் அந்த கம்பெனியோட மொத்த மதிப்பு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது புக் வேல்யூ ஸோ ஒன் ஆஃப் அவர் ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டே இருந்தார் வாட் இஸ் புக் வேல்யூ பற்றி சொல்லுங்கள் ஃபேஸ் வேல்யூ பற்றி ஸோ அதை பற்றி இன்றைக்கி இன்றைக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா புக் வேல்யூ பற்றி தான் ஸோ வாட் இஸ் புக் வேல்யூ பிஃபோர் கோயிங் டு த வீடியோ ப்ளீஸ் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா லேண்ட்ஸ்கேப் மோடில் பாருங்கள் தென் ஒன்லி வில் கெட் த க்ளியர் பிக்சர் ஆஃப் ஒட் டைம் டெலிங் ஓகே வாட் இஸ் புக் வேல்யூ புக் வேல்யூனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அண்ட் அசெட்ஸ் புக் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு இஸ் கேரிங் வேல்யூ ஆன் த பேலன்ஸ் ஷீட் நதிங் பட் பேலன்ஸ் ஷீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்ஷனே இருக்கும் அசெட் வேல்யூ தான் வந்து புக் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க அசெட் வேல்யூன்னா சொத்தோட மதிப்பு சொத்தோட அசெட் மீன் இந்த டேஞ்சபிள் அசெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து டேஞ்சபிள் அசெட்ஸ்னால் என்னென்னா லேண்டு அந்த மெஷின்ஸு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சபிள் அசெட்ஸ் அந்த அசெட் அதாவது வந்து கம்பெனியோட மதிப்பு வந்து எப்படி கணக்கிடுவாங்கன்னா அந்த லேண்டு அந்த கம்பெனியோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன இருக்குது கேஷ் எவ்வளோ வச்சுருக்காங்க ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா அசெட்டு அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க வாட் இஸ் வாட் இஸ் த அசட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி கேல்க கேல்குலேட் நெய் தர் தசட் அகேன்ஸ் இஸ் அகூமுலேட்டட் டிப்ரிஷேஷன் அதாவது வந்து புக் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த அசட் வேல்யூ வந்து இருக்கும் பட் வந்து பார்த்திங்கன்னா அந்த லையபிலிட்டிஸை வந்து க குறைச்சிருவாங்க மைனஸ் பண்ணிடுவாங்க தென் டிப்ரிஷியேஷனை மைனஸ் பண்ணிடுவாங்க அதாவது வந்து ஒரு மெஷின் இருக்குதுன்னா கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே இருக்காது இட் வில் இட் கெட் அ டிட்டோரேட்டட் இட் கெட் டிப்ரிஷியேஷன் ரிப்பேர் ஆகும் ஸோ அந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாம் கழிச்சுட்டு திடமான ஒரு அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அசட்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா புக் வேல்யூவில் காட்டுவாங்க ஸோ அதுதான் வந்து அக்குமுலேட்டட் டிப்ரிஷியேஷனை வந்து மைனஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க புக் வேல்யூ கேன் ஆல்சோ பி தாட் ஆஃப் அசெட் நெட் வேல்யூ ஆஃப் த கம்பெனி கால்குலேட்டட் ஆஸ் டோட்டல் அசெட் minus intangible assets. இன்டேஞ்சபிள் அசெட்ஸ்னா நத்திங் பட் டேஞ்சபிள் அசெட்ஸ்ன்னு சொன்னேன் டேஞ்சபிள் அசெட்ஸ்னா அசையா சொத்துன்னு சொல்லுவாங்க அசையா சொத்துன்னா இந்த ப்ராப்பர்ட்டி லேண்ட் அதெல்லாம் இருக்குதுல்லே அதெல்லாம் இன்டேஞ்சபிள் அசட்ஸ்னா பேட்டன்ஸ் பேட்டன் ரைட்ஸ் வாங்கி வச்சுருப்பாங்க அப்புறம் வந்து குட்வில் அமௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க நல்ல கம்பெனி வந்து இப்போ ஒரு கம்பெனி வந்து நல்லா ரன் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க வேறு ஒருத்தருக்கு சேல் பண்ண போகிறாங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட ப்ராண்டை வச்சு பார்த்தீங்கன்னா குட்வில் அமௌண்ட் வந்து கேட்பாங்க அதாவது வந்து அடிஷ்னல் அமௌண்ட்டு ஸோ எதுக்கு அந்த அடிஷ்னல் அமௌண்ட்னால் அவங்க வந்து அந்த கம்பெனியை ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்றி அது நல்ல பொசிஷன் கொண்டு வந்து இப்ப நான் உங்களுக்கு தரேன் அதனால குட் வில் அமௌண்ட் கேட்குறது அது குட் வில் பேட்டன் ரைட்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அண்ட் நத்திங் பட் கடன் டெப்டெல்லாம் இருக்கு இல்லையா டெப்ட் இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் கிட்ட ஷேரை விற்கிறது அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா லைப்ரரிஸ் இது எல்லாமே ஒரு அசட்னா அசட் மட்டும்தான் சொத்து என்னென்ன சொத்து இருக்குது அந்த சொத்தோட மதிப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா புக் வேல்யூ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு சொத்தோட விலை விலை என்னவோ அந்த அதாவது வந்து ஒரு கம்பெனி இருக்குது அந்த கம்பெனியோட சொத்து மதிப்பு எவ்வளோ வச்சுருக்காங்களோ அதுதான் புக் வேல்யூ நத்திங் பட் அவ்வளோ தான் ஸோ ஓகே அதை ஃபார்முலா கேல்குலேட்டிங் புக் வேல்யூ வந்து ஃபார்முலா என்ன ஃபார்முலா அப்படின்னா ஷேர் ஹோல்டர்ஸ் இக்விட்டி மைனஸ் ப்ரிஃபர்டு ஸ்டாக்கு டிவைடட் பை நம்பர் ஆஃப் காமன் ஷேர்ஸ் ஆஃப் த கம்பெனி இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புக் வேல்யூவோட அவுட்லேயே உங்களுக்கு க்ளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நத்திங் பட் கம்பெனியோட அசட் வேல்யூ என்னவோ அதுதான் புக் வேல்யூ ஆஃப் த கம்பெனி ஸோ புக் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒரு கம்பெனியை வந்து இம்பாக்ட் பண்ணுது எப்படி வந்து அதை சொல்கிறாங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்போ வந்து கீ டேக் டேக்அவேர்ஸ் என்னென்ன அதில் தெரிஞ்சிக்க வேண்டிய என்னென்னா புக் வேல்யூ ஆஃப் த கம்பெனிஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த கம்பெனிஸ் டோட்டல் அசட் அண்ட் டோட்டல் லையபிலிட்டிஸ் டிஃப்ரென்ஸ்னால் மைனஸ் டோட்டல் total டோட்டல் லையபிலிட்டிஸ் டோட்டல் அசட்டு வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் டோட்டல் லையபிலிட்டிஸ் liabilities நத்திங் பட் கடன் கடன் இருக்கும் அந்த கடனை கழிச்சுட்டு அந்த கையிலேருந்து போக இருக்க காசு எல்லாமே மைனஸ் பண்ணிடுவாங்க கையில் இருக்கிற சொத்து க கேஷு அதெல்லாம் வச்சு அந்த ம சொத்து அதெல்லாம் வச்சு மைனஸ் டோட்டல் லைபிலிட்டிஸ் அந்த கடனெல்லாம் கழித்து கொடுக்குறதா வந்து பார்த்தீங்கன்னா புக் வேல்யூ த அசட்ஸ் புக் வேல்யூ இஸ் த சேம் அஸ் கேரிங் வேல்யூ பேலன்ஸ் ஷீட்டில் சொல்லி அசட் வேல்யூ தான் வந்து பார்த்தீங்கன்னா புக் வேல்யூன்னு சொல்லிட்டேன் அசட் வேல்யூ தான் புக் வேல்யூ ஓகே தென் வந்து புக் வேல்யூ ரெஃப்ளெக்ஸ் த டோட்டல் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் அசட்ஸ் தட் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் தம்பனி வூ ரிசீவ் த கம்பெனி வேர்ஆர் liquidated ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நல்லா கேளுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனி வந்து நல்லா ரன் ஆகிட்டு போயிட்டே இருக்குது ரன் ஆகிட்டு போயிட்டே இருக்குது டியூ டு ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆச்சுன்னா கடனை வந்து திருப்பி ரீபே பண்ண முடியலை இன்ட்ரெஸ்ட்டு ரீபே பண்ணமுடில ஸோ என்ன ஆகுதுன்னா பேங்க் ரப்சி போகிறாங்க பேங்க் ரப்சி போகிறாங்கன்னா திவால் அறிவிச்சிட்டாங்க திவாவில் அறிவிச்சிட்டோன்னே என்ன ஆகுதுன்னா அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஷேர் வந்து நீங்கள் பத்து ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க அந்த கம்பெனியோட ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பதுருபாய் விற்றுட்ருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது நாற்பது ரூபாய் விற்றுருக்குன்னா நாற்பது ரூபா புக் வேல்யூ இருக்குது அப்படின்னா நாற்பது ரூபா வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ரப்சி போனால் கூட அந்த ஷே ஷேர்ஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் பத்து ரூபாய்க்கு தான் வாங்கியிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு வந்து நாற்பது ரூபா தருவாங்க த்ரீ டைம்ஸ் அடிஷ்னலாக தருவாங்க இதுதான் வந்து புக் வேல்யூ ஸோ அதாவது வந்து இப்போது பேங்க் போகுது இதுக்கு எக்ஸாம்பிள் பின்னாடி சொல்கிறோம் பாருங்கள் ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ புக் வேல்யூ பர் ஷேர் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் இக்யூட்டின்னு சொல்லுவாங்க மைனஸ் ப்ரெஃபர்ட் இக்ய்விட்டி டிவைடட் பை டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் காமன் ஷேர்ஸ் கேல்குலேட் பண்ணோம்னா புக் வேல்யூ கிடச்சிரும் அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் இக்விட்டின்றது காசு நம்ம காசு ப்ரெஃபர் இக்விட்டினா அந்த சொத்து அதெல்லாம் வந்துடும் தென் டோட்டல் அவுட் ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் வந்து டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு புக் வேல்யூ என்னன்னு கிடச்சிரும் நல்லா கிளியராக புரிஞ்சுக்கோங்க வாட் இஸ் புக் வேல்யூ நத்திங் பட் அசட் வேல்யூ சொத்து மதிப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா புக் வேல்யூ சொத்து மதிப்பை தான் வந்து அந்த கம்பெனியோட வேல்யூன்னு சொல்கிறாங்க அதுதான் புக் வேல்யூ தென் வந்து பார்த்தீங்க இதனோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ் பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸில் பாருங்கள் ஷேர் ப்ரைஸ் என்ன இருக்குது பிஎஸ்சியில் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி டூ என்எஸ்சியில் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி த்ரீ இந்த வேல்யூவேஷனில் புக் வேல்யூ இருக்கா இந்த புக் வேல்யூ எவ்வளோ இருக்குது எயிட்டி டூ தான் இருக்குது எண்பத்திரெண்டு ரூபா தான் ஆனால் ஷேரோட விலை எவ்வளோ இருக்குது தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி டூ ருபீஸ் இருக்குது எயிட்டி டூ ருபீஸ் எங்கே இருக்குது தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அப்போது இந்த கம்பெனியோட மொத்த விலையை மொத்த மதிப்பே அதை சொத்தெல்லாம் விற்றாவே எண்பத்தி ரெண்டு ரூபாய் தான் தர முடியும் ஆனால் அந்த ஷேர் எவ்வளோ விலைக்கு போயிட்டுருக்கு பாருங்கள் தௌசண்ட் த்ரீ டூ அது என்ன ஏன் அப்படின்னா ப்ரைஸ் பை இயர்னிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க ப்ரைஸ் பை இயர்னிங்ஸ் மக்கள் வந்து அதுக்கு மேலே கம்பெனி மேலே உள்ள நம்பிக்கை கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரன் ஆகிட்டு போயிட்டே இருக்குது ரன் ஆகிட்டு போயிட்டே இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா க மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நம்பிக்கை வரும் ஸோ அதனோட ஒரிஜினல் விலை எண்பத்தி ரெண்டு ரூபாவே இருந்தாலுமே ஆனால் அதனோட விலை பாருங்கள் ஸ்ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா ஸோ எத்தனை எத்தனை டைம்ஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒன் தேர்ட்டி டைம்ஸ் நூற்றி முப்பது டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி டைம்ஸ் அதிகமாக இருக்குது ரேட்டு ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குது பட் அதை ஒரிஜினல் அது சொத்தெல்லாம் விற்றாவே வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி டூ ருபீஸ் தான் ஃபார் எக்ஸாம்பிள் பிடி லைட் பேங்க் ரப்சி போகிறாங்க அப்படின்னு போயிட்டு போயிட்டாங்க திவாவில் அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஆயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு வாங்கி வச்சிருந்த ஷேரு பேங்க் ரப்சி போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தரமாட்டாங்க உங்களுக்கு தர்றது வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி டூ ருப்பீஸ் தான் தருவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு டென் ஷேர்ஸ் வந்து எவ்வளோ பதிமூணாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு வாங்கிருப்பீங்க தேர்ட்டீன் தௌசண்ட் செவன் டுவெண்ட்டி ருபீஸ் நம்ம வாங்கியிருப்போம் பத்து ஷேரு அதே வந்து பேங்க் ரேப்சி டிவால் பண்ணிட்டாங்க ஓகே கம்பெனி வந்து சரியாக ரன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு திவால் அறிவிக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ காசு தருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் எட்நூற்றி இருபத்தி நாலு தான் தருவாங்க அது எவ்வளோக்கு பதிமூணாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபா போட்டிருந்தீங்கன்னா ரெண்டு ரூபா தான் தருவாங்க பட் இது வந்து ஒரு ஸ்கினாரியோ தான் புக் வேல்யூன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜஸ்ட் அனலைசிஸ்க்கு தான் மட்டுமே தவிர இதுதான் வேல்யூ கன்சிடர் பண்ணக்கூடாது ஓகே பிகாஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு அனலைசிஸ் அனலைசிங் டூல் மாதிரி தான் ஓகே இதெல்லாம் பெரிய பிரச்சனை கிடையாது பிடிலைட் இஸ் ஒன் ஆஃப் த வெரி குட் கம்பெனி ஸோ இது புக் வேல்யூன்றது என்னன்றது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக சொல்கிறேன் தென் ஒன் கம்மிங் டு ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா திவால் அறிவிச்சிட்டாங்க பேங்க் ரஃப்சி அறிவிச்சிட்டாங்க ஸோ எயிட்டி செவன் பைசை வெறும் எண்பத்தேழு பைசா ஒரு வேளை நீங்கள் நூறு ஷேர் வச்சுருக்கீங்க அப்படின்னா எயிட் செவன்ட்டி ருபீஸ்க்கு வாங்கியிருப்பீங்க எயிட்டி செவன் ருப்பீஸ்க்கு வாங்கியிருப்போம் ஆனால் வந்து அது வந்து அதனோட புக் வேல்யூ பாருங்கள் ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் செவன் நைன் இருக்குது அதாவது வந்து பேங்க் ரஃப்சி சொல்லியிருக்காங்க கடனெல்லாம் போக மீதி எவ்வளோ மீறுதோ அதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் இப்போ நானும் ஷேர் வச்சுருக்கோன்னா அதுக்கு தகுந்த காசு அதை ஃபார்ட்டி ஃபோர் ருபீஸ் வந்து உங்கள் கிட்டே கொடுப்பாங்க வெறும் எண்பத்தேழு பைசாவுக்கு வாங்கின காசை வாங்கின ஷேரை உங்களுக்கு நாற்பத்தி நாலு ரூபா தருவாங்க ஒரு ஷேர் அப்படின்னு நீங்கள் நினச்சக்கூடாது இதில் வந்து கார்பரேட் ரூப் லூப் ஹோல்ஸ்னு சொல்லுவேன் கார்பரேட் ரூப் லூப் ஹோல்ஸ் ஆடுற இது இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் லூப் ஹோல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எவ்வளோ ஷேர்ஸ் எவ்வளோ காசு அவங்களால் எடுத்துக்க முடியுமோ அதாவது ஆப்ரேட்டர் ப்ரொமோட்டர்ஸ் அந்த மாதிரி க ஆளுங்கெல்லாம் இருப்பாங்களே ஒரு கம்பெனி இருக்குன்னா ப்ரொமோட்டர் இருப்பாங்க ஃபாரின் இன்ஸ்டியூஷன் அவங்களால் எவ்வளோ காசு அவங்களால் எடுத்துக்க முடியுமோ எடுத்துக்கிட்டு மீதி எவ்வளோ மீறுதோ அதை தான் வந்து ஷே ஷேர் ரிட்டைல் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு தருவாங்க ஸோ இதுதான் ஆக்சுவல் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தேழு பைசாவில் வா வாங்கி விற்றுட்ருக்கிற ஒரு ஷேரு இப்போ பேங்க் ஷேர் வச்சதுனால நம்மளுக்கு வந்து நம் வியார் எலிஜிபிள் டு கிவ் ஃபார்ட்டி ஃபோர் ருபீஸ் அவங்க நம்மளுக்கு தரணும் ஒரு ஷேர் வச்சுருந்தா எண்பத்தேழு பைசாக்கு தான் வாங்கியிருப்போம் ஆனால் அவங்களுக்கு நம்மளுக்கு தர வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபா தந்துருக்கணும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா புக் வேல்யூவோட கேல்குலேஷன் தென் இது ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் தருவாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம எதிர்பார்க்கக்கூடாது தப்பு தென் வந்து ஏற்கனவே இன்டர்நேஷனல் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஷேர் ப்ரைஸ் எயிட்டி சிக்ஸ் ருபீஸ் தென் வந்து பார்த்திங்கன்னா புக் வேல்யூ எயிட்டி த்ரீ ருபீஸ் ஒன் ஆஃப் த வெரி வண்டர்ஃபுல் 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 இருக்கான இன்டர்நேஷனல் பாருங்கள் புக் வேல்யூ சொத்தெல்லாம் எல்லாம் வித்த விடுவே எயிட்டி த்ரீ ருபீஸ் வரும் உங்களுக்கு ஷேர் ட்ரேட் ட்ரேட் ஆகிருக்கிறது எயிட்டி சிக்ஸ் ருபீஸ் ஒன் ஆஃப் த வெரி அட்ராக்டிவ் பிஸ்னஸ் வேறு ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல நீங்கள் இந்த மாதிரி தான் வந்து பிஸ்னஸை சூஸ் பண்ணணும் ஓகேவா பாருங்கள் புக் வேல்யூ சேம் சொத்தெல்லாம் வித்தை விடுவேன் ஸோ அவங்கக்கிட்ட அவ்வளோ சொத்து இருக்கு ஷேர் ப்ரைஸும் கரெக்டான வேலைக்கு தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஒரு ஒன் ஆஃப் த வெரி குட் கம்பெனி இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஷேர்ஸை வந்து வாங்கணும் தென் ஒயில் கமிங் டு கோத்ரே ஃபிலிப்பீஸ் மாதிரி தான் அதனோட ஷேர் ப்ரைஸ் நைன் சிக்ஸ்டி சிக்ஸ் ருபீஸ் பட் புக் வேல்யூ வந்து த்ரீ சிக்ஸ்டி ஃபோர் ருபீஸ் தான் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா வித்துட்டு ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா புக் வேல்யூ வந்து அனலைஸ் பண்ணோம் ஜஸ்ட் ஒரு அனலைசிங் டூல் மட்டுமே தவிர திஸ் இஸ் நாட் எக் எக்ஸாக்ட் வேல்யூ டு ஜட்ஜ் த கம்பெனி ஓகே அகெயின் சொல்கிறேன் ஒரு கம்பெனியோட சொத்து மதிப்பு என்னவோ அந்த காசு தான் வந்து பார்த்திங்கன்னா புக் வேல்யூ சொத்து எவ்வளோ காசு இப்போ சொத்து ஏதாவது ப்ராப்பர்ட்டியெல்லாம் இருக்குதா அதெல்லாம் விற்றாங்கன்னா எவ்வளோ காசு வரும்னா இவ்வளோ காசு தான் வரும் இப்போ கோதிரை ஃபிலிப் இது வந்து அவங்களோட ஸ்டோர்ஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட் அதெல்லாம் விற்றாங்கனாவே எல்லா சொத்தையும் விற்றாங்கன்னா அவங்களுக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா தான் இருக்கும் ஆனால் நம்ம இப்போ அது ஷேர் வாங்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நைன் சிக்ஸ்டி சிக்ஸ் ருபீஸ்க்கு வாங்கிட்டு இருக்கோம் ஆக்சுவல் விலை வந்து பார்த்தீங்கன்னா சொத்து வெள்ளம் வித்தாக வர்ற விலை வந்து வேறு அது ஷேர் ப்ரைஸ்ன்றது வேறு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனலைசிங் டூல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கொடுவேன் அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் ஷேர் இட் அதர் ஃப்ரெண்ட்ஸ் வில் கெட் சம் நாலேஜ் ரிகார்டிங் ஷேர் மார்க்கெட் ஸோ ஸோ தட் தே கேன் இன்வெஸ்ட் இன் ஷேர் மார்க்கெட் யூ வெரி மச்